எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வுகள் வந்து எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஜூலை ஆகஸ்ட் 2022 பத்தாம் வகுப்பு மற்றும் மேல்நிலை 2ஆம் ஆண்டு ப்ளஸ் டூ தேர்வுக்கு துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதியுள்ள தனித் தேர்வர்களிடமிருந்தும் தோல்வியடைந்த வருகை புரியாத தேர்வர்களிடமிருந்தும் இணையதளம் மூலமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான வழிமுறைகளையும் தனித் தேர்வர்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிமுறைகளையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பங்களை வந்து 27/6/2022 4/7/2022 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் டைமு. அதுலேயும் 3/7/2022 ஞாயிற்றுக்கிழமை வந்து விண்ணப்பிக்க முடியாது. ஸோ எங்கே போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் சென்டர்ஸ், அதாவது சேவை மையங்கள் வழியாக வந்து நீங்கள் விண்ணப்பங்களை வந்து போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவே வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த சர்வீஸ் சென்டரில் தான் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பங்களை பதிவு செஞ்சுக்கணும். சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்கிறப்ப இ சேவை மையம் கிடையாது, கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் சென்டர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும். அங்கே போயிட்டு தான் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும். அண்டு விண்ணப்பிக்கிறதுக்கான அந்த தகுதிகள், அறிவுரைகள், அது எல்லாத்தையும் நீங்கள் www.dje.tn.gov.in அப்படின்னு சொல்லிட்டு அந்த இணையதளத்தில் போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல் 10th ஸ்டாண்டர்டுக்கு தேர்வு கட்டணம்னு பார்த்தீங்கன்னா 125 ரூபாயும் ஆன்லைன் பதிவு கட்டணம் 50 ரூபாயும் சேர்த்து மொத்தமாக 175 ரூபாய் வந்து 10th தேர்வு கட்டணம். ஸோ தேர்வு கட்டணத்தை வந்து அந்த சேவை மையங்கள்லேயே வந்து நீங்கள் பணமாக செலுத்திடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மேல்நிலை 2ஆம் ஆண்டுக்கான தேர்வு கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மேல்நிலை 2ஆம் ஆண்டு அதாவது ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதி தோல்வியுற்ற பாடங்களில் தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்கள், அதே போல் ப்ளஸ் ஒனில் வந்து தேர்வு எழுதி தோல்வியுற்ற மாணவர்கள், இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்கும் 50 ரூபாய் வந்து தேர்வு கட்டணமும் அது கூட வந்து இதர கட்டணமாக ஒரு 35 ரூபாயும் சேர்த்து கட்டணும். ஆன்லைன் பதிவு கட்டணம் வந்து 50 ரூபாய். ஒருவேளை வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து மேல்நிலை 2ஆம் ஆண்டு துணை அந்த தேர்வை வந்து எழுத போகிறாங்க அப்படின்னா, தேர்வு கட்டணம் 150 ரூபாயும் இதர கட்டணம் 35 ரூபாயும் சேர்த்து 185 ரூபாய் செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் பதிவு கட்டணமும் 50 ரூபாயும் வந்து சேர்த்து கட்டணும். சிறப்பு அனுமதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது அந்த 27/6/2022 4/7/2022 உங்களால் அந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா, 5/7/2022 7/7/2022 வரைக்கும் செவ்வாய் புதன் வியாழன் இந்த 3 நாளுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு 10ஆம் வகுப்பு தேர்வுக்கு சிறப்பு அனுமதி கட்டணமாக 500 ரூபாயும், இதுவுமே நீங்கள் ப்ளஸ் டூக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா சிறப்பு அனுமதி கட்டணமாக 1000 ரூபாயும் வந்து செலுத்தணும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து June 27 to July 4 விண்ணப்பிச்சிடுங்க. ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பத்தை பதிவு செஞ்ச பிறகு தேர்வர்களுக்கு வந்து ஒப்புகை சீட்டு வந்து வழங்கப்படும். அதில் கொடுத்துருக்க அந்த அப்ளிகேஷன் நம்பரை பயன்படுத்தி தான் வந்து அந்த ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். அதனால் அந்த ஒப்புகை சீட்டை வந்து பத்திரமாக வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த சென்டர் வந்து கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து ஹால் டிக்கெட்டில் போட்டிருப்பாங்க. தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட வரைக்கும் அந்த தனித் தேர்வர்களுக்கு தேர்வு எழுதுறதுக்காக வழங்கப்படக்கூடிய அனுமதி வந்து தற்காலிகமானது தான். தனித் தேர்வர்களுடைய விண்ணப்பம் மற்றும் தகுதி குறித்து ஆய்வு செய்யப்பட்ட பிறகு தான் தேர்வு முடிவுகள் எல்லாம் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தேர்வுகள் சார்ந்த விரிவான தகவல்களை நீங்கள் www.dge.tn.gov.in அப்படின்னு சொல்லிட்டு அந்த இணையதளத்தில் போயிட்டு பார்த்துக்கலாம். தேர்வுக்கால அட்டவணையும் வந்து 10th, +1, +2 வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து www.dge.tn.gov.in அப்படின்னு சொல்லிட்டு அந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான குறிப்பு என்னென்னா, May 2022 மேல்நிலை 1ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட பிறகு July-August 2022 துணைத் தேர்வுக்கு விண்ணப்பத்திற்கான நாட்கள் குறித்து செய்திக்குறிப்பு வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவான அறிவுரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கொரோனா டைம் அப்படிங்கிறதால சமூக இடைவெளியை வந்து கண்டுபிடிக்கணும், அதே போல் முகக்கவசம் அணிந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்க விஷயங்கள். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. நன்றி.